வணக்கம்ண்ணே. முட்டாஞ்சத்திரம் காந்தி மார்க்கெட்லேருந்து உங்கள் ஆனம். இன்று காய்கறி வரத்தை பற்றி பார்க்குறோம். காய்கறி ஒருத்தர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நேற்றளவு இன்றளவு பார்த்தீங்கன்னா சற்று வரத்து ஆரம்பிக்கிறது. விலைவாசி சிறு சிறு மாற்றங்கள் காணப்படுது. கிட்டத்தட்ட புடலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்ந்து 15 ரூபாய்க்கு வந்துருச்சு. பேபி சுரக்காய் பார்த்தீங்கன்னா 8 ரூபா 10 ரூபா, சாதா சுரக்காய் ஒரு 5 ரூபா கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு குறைய ஆரம்பிக்குது. காரணம் வந்து வர நேற்றிலிருந்து வரத்துக்கு ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதம் ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் ஒரு மாத காலங்களில் வரும்போது வரத்து அதிகரிக்கும் பொழுது விலைவாசி குறைய வாய்ப்பு இருக்குது. வழக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றபடி மேட்டுமலை ஐட்டம் கேரட்டு பீட்ரூட்டு மற்ற கூசு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம வியாபாரிகள் ஆர்டருக்கேற்ற மாதிரி கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. அதுபோல் நம்ம மார்க்கெட்டில் மற்ற காய்கறிகளையும் வரத்து இப்போ நாட்டு பீட்ரூட் மற்ற காய்கறிகளையும் வரத்து சற்று வர ஆரம்பிக்கிறது. விலைவாசி சிறு சிறு மாற்றங்கள் காணப்படுது. வழக்கம் போல் பார்த்திங்கன்னா அதிகளவில் கொள்முதல் பண்ணுறது நம்ம கேரள மாநிலத்திலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரிகிட்ட 180% நம்ம மார்க்கெட்டில் அதிகளவு லோட் ஆகும். பார்த்திங்கன்னா வியாபாரிகளும் சற்று வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வரும்பொழுது ஏன்னா காரணம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதங்களில் வந்து மழை அளவு அதிகமாக இருக்கனால நம்ம விவசாய தோட்டத்திலாம் பார்த்திங்கன்னா தண்ணி அளவு இருக்கிறதுனால எல்லாமே நடவு காய்கறி எல்லாமே நடவு நட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நீ ஒரு மாத காலத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வரத்து அதிகரிக்கும், விலைவாசிகள் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் பயன்படுத்திக்கலாம். தக்காளிக்கு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் தக்காளி வரத்து மிகவும் குறைவு. நேற்றைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் பற்றி நம்ம மார்க்கெட்டில் வந்து மதியம் 12:30 3 மணி நேரம் கிளம்புவோம். ஸோ அப்படிங்கும் பொழுது அந்த டைம் பார்த்திங்கன்னா நேற்றைய விலைவாசி கிட்டத்தட்ட 320 வரைக்கும் 14 கிலோ பாக்ஸ், அதாவது 15 கிலோ பாக்ஸ் 14 கிலோ இருக்கும். டாப் 320 200 ரூபாயிலிருந்து 320 வரைக்கும் தக்காளி நிலவரம் போய்கிட்டு இருக்கு. வரத்து குறையக்கூடிய விலைவாசி வந்து ஏற்றம் காணப்படும் தக்காளியை பொறுத்த மட்டும். வழக்கம் நம்ம ஒட்டஞ்சித்திர மார்க்கெட்டுக்கான தனி வெப்சைட் இருக்குது, அதில் விசிட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து A to Z எல்லா காய்கறி நிலவரமும் போட்டிருக்கும், ப்ளஸ் ஒரு கஸ்டமருக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் சம்மந்தமான அத்தனை சந்தேகங்களும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.